ஆன்மீக தகவலில் தினந்தினம் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் 9 கிரகங்கள் உங்களுக்கே தெரியும். அதாவது 7 கிரகங்கள் 2 சாயா அப்படின்னு சொல்லுவோம். 7 கிரகங்கள் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேதுவே. அப்போது ஆதித்யர்லேருந்து ஆரம்பித்து ராகு கேது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்கள் கோயிலுக்கு போய் வழிபடுறது நம்ம வழக்கமாக இருந்துட்டுருப்போம் இல்லையா. நிறையா பேர்த்தோட கேள்விகள் இருக்கும், சார் நான் மனசில் எண்ணங்கள் நினைக்கிறேன், சரியாக எல்லாமே முடிகிற மாதிரி இருக்குது, ஆனால் காரியம் நடக்கிறதுக்கு தடங்களாகுது, இதுக்கு நான் என்ன பண்ணுறது? காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் சார். ஒரு காரியம் நான் நினச்சிட்டு இருக்கேன், நியாயமான காரியம், நான் அதுக்கு எல்லாத்துக்குமே தகுதியாக இருக்கேன், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், இதுக்கு என்ன பண்ணுறோம்? இதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடியது. 9 கிரகங்களை பற்றி சொன்னால், அந்த 9 கிரகங்களில் 2 சாயா கிரகங்கள் மற்ற 7 கிரகங்கள். 7 கிரகங்களில் 1 பிரதானமாக சொல்லக்கூடிய சூரியன், சூரியனின் ஒளி வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான துணைக்கோள் அப்படின்னு சொன்னால் அது சந்திர பகவானாக சொல்லப்படுறது. சரி, இன்னைக்கு சூரியன் சந்திரன்கிறது ஜாதகத்தில் ரொம்ப முக்கியத்துவம். மற்ற கிரகங்கள் ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கிறதுனாலும் வென் அடுத்தது எப்போ அப்படின்னு கேட்டால், அந்த சூரியனையும் சந்திரனையும் வச்சு தான் ஜோதிடர்கள் அந்த காலகட்டத்தை நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது உதாரணத்துக்கு இந்த தசா இந்த புக்தியில் இது வந்திருந்தாலும் சூரியனுடைய சந்திரனுடைய கிரக ஓட்டத்தை வைத்து கொண்டு தான் இந்த காரியத்தை நிர்ணயம் பண்ண முடியும். ஆக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவ்வளோ பிரதானமாக இருக்குது. இன்றைக்கி ஆன்மீக தகவல் அந்த சூரியனும் சந்திரனுக்கு உண்டான பிராயசத்தம் தான் நம்ம பார்க்க போகிறோம். தினம் தினம் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு வெற்றிலை எடுத்துட்டு ஒரு சொம்பு எடுத்துட்டு ஓம் ஆதித்யாய நமஹ, ஆதித்யாய நமஹ, அதாவது சூரிய உதய காலத்தில் ஆதித்யாய நமஹ அப்படின்னு சூரிய பகவான் நல்லா பிரார்த்தனை பண்ணின்னு கையில் அந்த ஜலத்தையும் வெத்தலையும் வச்சு நல்ல பிரார்த்தனை பண்ணி சூரியனை நோக்கி கிழக்க பார்த்து நின்று காலை உயர்த்தி விடணும். அப்படி விடும்பொழுது ஆதித்யாய நமஹங்கிற மந்திரத்தை குறைஞ்சது 9 தடவை சொல்லி விடுறது ரொம்ப விசேஷம். அப்படியே கடைசியில் அந்த வெத்தலையோடு கீழே விட்டு விடணும். சூரிய பகவான் நல்லா பிரார்த்தனை பண்ணி பிரதட்சணம் நின்ன இடத்துலையே பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவோம், ஆத்ம பிரதட்சணம்னு சொல்லுவாள், அப்படி ஆத்ம பிரதட்சணம் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்துட்டேன்னா சாயந்தர நேரத்தில், அதாவது சூரிய பகவான் வரைஞ்சு சந்திர பகவான் வரக்கூடிய அந்த சந்தி காலத்தில் சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடணும். சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு சந்திர பகவானுக்கும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அதே மாதிரி ஒரு சொம்பில் வெத்திரையை வச்சுட்டு உயர்த்தி கால் பின்னங்காலை உயர்த்தி ஓம் சோமாய நமஹ அப்படி இல்லைனா சந்திராய நமஹ அப்படின்னு 9 முறை சொல்லிட்டு அர்க்கியத்தை விட்டு அந்த ஜலத்தை கீழே விட்டு அப்படியே சந்திர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்குது. சூரிய பகவான் சிவபெருமான் தான், சந்திர பகவான் அம்பிகையா மனசில் பிரார்த்தனை பண்ணும் பொழுது நினச்ச காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சூரிய சந்திர பிரீதி இருந்தாலே போது எல்லா காரியங்களும் ஜெயித்து கொடுக்கறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் பயனுள்ள சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம்.